ஆமா கொம்பு பாரு எவ்வளவு பெருசு அந்த பூவா கேக்குது காய் கேக்குது குழந்தையா இருக்கும் போது இங்க நிறைய மான் இருந்துச்சு. இப்போ என்ன பண்ணாங்கன்னு தெரியல. எவ்வளவு பெரிய கொம்பு பத்தியா அதுக்கு? இதுதான் வேலி போட்டிருக்காங்கல்ல, அது வராது. இங்க நிறைய காயெல்லாம் வச்சு விற்பாங்க. நம்ம அந்த காயெல்லாம் வாங்கி கொடுத்தோம்னா இந்த மாதிரி வந்து எல்லாமே வந்து சாப்பிடும். அந்த ஆயாலாம் இன்னைக்கு யாருமே இல்லை, காய் வைக்கிறவங்கலாம் மழை பெய்யறதுனால யாரும் வரல போல. அப்புறம் உள்ள எல்லாம் நிறைய மான் இருக்கு பத்தியா? மானும் முன்னாடி நிறைய இருந்துச்சு, இப்ப போய் பாப்போம் இருக்கான்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா கொலஞ்சியப்பர் கோயில்னு சொல்லுவாங்க, முருகர் தான். சிலையா இருக்க மாட்டாங்க, சுயம்பா உருவாகுதுன்னு சொல்லுவாங்கல்ல அந்த முருகர். நிறைய நிறைய ஊர்ல இருந்து வருவாங்க இந்த கோயிலுக்கு. ரொம்ப ரொம்ப மயிலுடா, ரொம்ப பிரபலமான கோயில்னு சொல்லலாம். இந்த பில்லி சூனியம் நம்ம கெடுதல்லாம் செய்கிறாங்கல்ல, அதெல்லாம் வந்துட்டு நான் யாருக்கும் கெடுதல் நினைக்கல, நான் எல்லாருக்கும் நல்லதான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த கோயிலில் வந்து வேண்டிட்டு போனால் அது கேட்கும்னு சொல்லி சொல்லுவாங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா மயில் இருக்கு, ரெண்டு மயில். ஒரு வாட்டி இன்னைக்கு வீடியோவில் சொல்லக்கூடாதுடா. இங்கே பின்னாடி மயில் இருக்கு, ரெண்டு மயில் இருக்கு. இதை நம்ம திரும்பி காட்டுவோம். ரெண்டு மயில் தண்டா இருக்கு. நம்ம கொல்லையிலே நிறைய மயில் இருக்குடா. இங்க ரெண்டு மயில் தண்டா இருக்கு, நிறைய மான் இருக்கும். நம்ம போய் நிக்கிறதுக்குள்ள கொச்சு கொச்சு கொச்சுன்னு ஒரு 50 மான் கிட்ட வரும். ஆனா இப்ப மான் ரொம்ப கம்மியா இருக்கு. கொண்டுட்டு போய் வரீங்க விட்டுருக்காங்களா என்னன்னு தெரியல. ஆனா மயில் எப்பயுமே ஒரு ரெண்டு மூணு தான் இருக்கு. பேசிட்டு தானே இருக்கும் பட்டோ? ஆமா, ரெண்டு மூணு தான் இருக்கும். ஆனா மான் எப்பயுமே நிறைய இருக்கும். ஏன் மான் கம்மியா இருக்குன்னு தெரியல. வந்தே ரொம்ப பாப்பா சின்ன பிள்ளையா இருக்கும் போது வந்தது. ஆனால் பக்கத்தில் தான் இருக்கு, ஆனால் எப்பயாச்சும் தான் வர முடியுது. பக்கத்தில் இருக்கவங்களுக்கு அதோட அருமை தெரியாதுன்னு சொல்லுவாங்கல்ல, அதை நம்ம இது ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். தூரத்துலேருந்து வரவங்களாம் வந்துட்டு போகிறாங்க, ஆனால் பக்கத்தில் இருந்துட்டு நம்மளால் கண்டினியூஸாக வர முடியல. வந்து இந்த கிளைமேட்டுக்கும் அப்படியே இந்த சுற்றி வெறும் மரமாக இருக்கா, இதெல்லாம் பார்க்கும்போது இந்த இடம் அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக அவ்வளோ அழகாக இருக்குது. நம்ம வந்துட்டு அந்த சில் கிளைமேட்டுக்கு ஹில் ஸ்டேஷன் போகணுன்னு ஆசைப்படுவோம்ல, ஆனால் என்ன பேசவே விடல. ஆனா இந்த கிளைமேட் வந்து அவ்வளவு சூப்பரா இருக்கு.